நேற்று வந்தோம் சார், என் பிள்ளை பாடி கேட்டோம் சார். நாங்கள் நேற்று சாயந்தரம் கொடுக்க முடியாது சொல்லிட்டாங்க சார். காலையில் வர சொன்னாங்க சார், போஸ்ட்மார்ட்டம் இன்னும் பண்ணல சார். அவங்க நாங்கள் காலைல 9 மணிக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, அவங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணி குத்துருவாங்கன்னு சொல்லிட்டு இப்போ எழுதி எல்லாம் குத்தாமிச்சிட்டாங்க சார். என் பிள்ளைக்கு போஸ்ட்மார்ட்டம் நடக்க போகுது சார், நடந்தோடனே கொடுத்தாமிச்சிருவாங்க சார். என் பிள்ளைய எத்தனை போகிறோம் சார், நான் என் பிள்ளைய எப்போ பார்க்க போகிறேன் சார், இதோட என் பிள்ளைய எப்போ பார்க்க போகிறேன் சார். என் பிள்ளை ஒன்றே ஒன்று தான் சார், அது அன்னைக்குதான் என் பிள்ளை, அன்னைக்கு இருந்து தான் என் பிள்ளை உயிரோடு இருந்திருக்குமே, என் பிள்ளை உயிரோடு இருந்திருக்குமே அன்னைக்கு. இப்போ செத்த பிறகு வராங்க சார் எல்லாம், செத்த பிறகு வந்து என்ன புண்ணியம், என் பிள்ளை போயிடுச்சு. என்ன சார், அவங்க வரல சார், அவங்க அப்பா அண்ணன் தான் சார் வராங்க. அந்த லேடி வரமாட்டுது சார், அவங்க வந்து உதவி பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. நாங்கள் உதவி பண்ணுறோன்னு தான் சொல்கிறாங்க சார். உதவி பண்ணி என்ன சார் புண்ணியம், உதவி பண்ணால் 4 பேர் சுற்றின்னு வராங்க, அதுக்கு காசுக்கு வராங்க. போனா உதவி பண்ணுறது, அந்த உதவி என் புள்ள சாவர நிலைமை இருந்தது அப்பா பண்ணியிருக்கலாம் சார். அந்த 2 லட்சரூபா கொடுத்தாங்க சார், அந்த 2 லட்சரூபாவில் 1 லட்சரூபா வக்கீல் வாங்கி போனார் சார். அந்த வக்கீல் வாங்கி போயிட்டு யார் யாருக்கோ பங்கு கொடுக்கணும், அவங்களுக்கு கொடுக்கணும், உங்கள் கூட நாங்கள் அலைஞ்சுமே அவங்களுக்குலாம் நான் கொடுக்கணும்னு சொல்லி வாங்கி போயிட்டாங்க சார். அந்த காசு வந்து என்ன புண்ணியம் சார், என் பிள்ளைக்கு சாவுக்கு வந்து என்ன புண்ணியம், என் பிள்ளை உயிரை காப்பாற்றிருக்கலாமா, அந்த 2 லட்சத்தை கொடுத்து பக்கத்துலேயே கொடுத்து காப்பாற்றிருக்கலாம் சார். அந்த காசை கொடுத்து என் பிள்ளைக்கு கொடுத்து பங்கு தான் சார் போகுது, எல்லாருக்கும் தான் போகுது அந்த காசு, என் பிள்ளைக்கு வரல அப்போ கூட பங்கு தான் சார் போகுது, என் பிள்ளைக்கு வரல சார். என் பிள்ளைக்கு அந்த காசு ஹாஸ்பிட்டல் சார் பண்ணிருந்தா, ஹாஸ்பிட்டலில் கொடுத்துருந்தா, என் பிள்ளைய அப்போயே அவங்க காப்பாற்றி கொடுத்துருந்தா, நான் உங்கள் காலில் விழுந்திருப்பேன் சார், நான் உங்கள் காலில் விழுந்திருப்பேன் சார். வர சொல்லிக்கிறாங்க சார் அவங்க, நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வாங்கம்மா, நாங்கள் உதவி பண்ணுறோம், நாங்கள் உதவி பண்ணி எனக்கு எதுக்கு சார், என் பிள்ளைய போச்சு இனிமேல் உதவி பண்ணு சார், என் பிள்ளைய காப்பாற்றி குத்துந்தா எனக்கு நல்லா புண்ணியமாயிட்டு இருக்கும் சார், எனக்கு இது மேலே உதவி பண்ணி என் பிள்ளைய போச்சு எதுக்கு எனக்கு உதவி பண்ணவங்க, என் பிள்ளை போயிடுச்சு. என்னது சார், ஆமாம் சார், என் பிள்ளைய வாங்கி போகிறேன் சார், நான் என் பிள்ளை வேணும் சார் எனக்கு, என் பிள்ளை வேணும் எனக்கு, என் பிள்ளை இதோட போய் எங்கே வரப்போகுது, என் பிள்ளை வேணும் சார். 3 நாளாக கிடையாது, நேற்று எங்களாலே விட்டாங்க சார் ஸ்டேஷனில், இங்கே போங்க அங்கே போங்கன்னு 2 நாளாக சிந்தாரப்பேட்டை ஸ்டேஷனுக்கு போங்க, சிந்தாரப்பேட்டை ஸ்டேஷனுக்கு போங்க, அந்த லேடி அங்கே இருக்காங்கன்னாங்க சார். அங்கே போய் அவ்வளோ நேரம் உட்கார வச்சாங்க, அங்கேருந்தே ஃபோன் பண்ணி பெசன் நகருக்கு வாங்க, அங்கே பெசன் நகரில் இருக்காங்கன்னாங்க. பெசன் நகரில் வந்து கீழே அவ்வளோ நேரம் நிற்க வச்சாங்க வக்கீல் வரணும்னு சொல்லிட்டு, அவ்வளோ நேரம் நின்றுந்தோம். அதுக்கப்புறம் மேலே உட்கார வச்சு அந்த லேடியை கதவு டாப்பால் போட்டு உள்ளே வச்சுட்டாங்க சார், சாருங்க உள்ளே வச்சிட்டாங்க. ஆனால் அந்த லேடியை லாஸ்ட்டு வரை காட்டல சார் எங்களுக்கு. அவங்க அண்ணன் ஒருத்தர் வந்தார், ஒரு வக்கீல் வந்தார், என் பிள்ளை ஃபோட்டோவெல்லாம் காமிச்சேன், அடிப்பட்ட ஃபோட்டோவை காமிச்சேன், சொன்னேன் அவங்கக்கிட்ட சொன்னேன், என் பிள்ளைய அப்பயே தூக்கின பையே ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருந்தேன், நான் உங்கள் காலில் கூட நான் விழுந்திருப்பேன்னு, என் காலில் கூட விழுந்திருப்பேன் நான், என் பிள்ளைய எத்தனை அநாத மாதிரி அங்கே விட்டிங்க ஹாஸ்பிட்டலில், இங்கே அமுச்சு விட்டிங்க, என் பிள்ளைக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கூட பார்க்கல சார், யாருமே பார்க்கல சார், ஊசி தான் போட்டாங்க சார், அவனுக்கு முடியாதுன்னு சொல்லிட்டு ஊசியை போட்டாங்க சார், அவனால் காப்பாற்ற முடியாதுன்னு ஊசி போட்டாங்க சார். ஆனால் அங்கேருந்தா பொழைச்சிருப்பான் சார், அவன் அங்கே பக்கத்தில் சேர்த்துருந்தா ஹாஸ்பிட்டல் பேர் பக்கத்துல இருந்தா, என் புள்ள பொழைச்சிருப்பா சார் பக்கத்துல. இங்க வந்து 2500 ரூபாய் கேட்டாங்க சார், 2500 ரூபாய் எந்த காசு இல்ல சார் சொன்னேன், ஹாஸ்பிட்டல்ல எக்ஸ்ரே எடுக்கணுமா ஸ்கேன் எடுக்கணுமா 2500 ரூபாய் ஆகுன்னாங்க சார். என்கிட்ட வந்து நேரம் இல்ல சார், என் புள்ளையதான் பாத்துட்டு இருந்தேன், எந்த காசு இல்ல சார், நீங்க பாருங்கன்னு சொன்னேன் சார், என்னவோ ஃப்ரீன்னு சொல்லிட்டு ஏதோ எக்ஸ்ரே எடுத்தாங்க சார், எலும்பு உடஞ்சிச்சிங்க, எலும்பு நொறுங்கிச்சு, இந்த எலும்பு உடஞ்சிச்சுமா, 6 மாதம் நீங்கள் வீட்டில் தான் வச்சுன்னு கொண்டாங்க, நான் வீட்டில் வச்சுன்னு சார் என் பிள்ளைய காப்பாற்றி குத்துருந்தா, 6 மாதம் கூட நான் வச்சுருப்பேனே. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்தாங்க, கொஞ்சம் நுர இருலாம் நசிங்கிச்சுனாங்க, இந்த எலும்பு எல்லாம் ஃபுல்லாக நொறுங்கிச்சுமா, காப்பாற்ற முடியாது சொல்லிட்டாங்க சார் என் பிள்ளைய. ஐயோ செத்தவனா வாயில டீப்பெல்லாம் வச்சு உயிரோட இருக்கிறான்னு சொல்லி என்ன சாயந்தரம் ஆக்குனாங்க சார். அதுக்கப்புறமா வெளில வந்து என் பிள்ளைய 3 நாளாக இங்கே அனாத மாதிரி 3 நாளாக இருந்தது சார்,
இப்போ மூணா நாள் தான் சார் பாடி குத்தனுப்புறாங்க. என் பிள்ளை அனாத மாதிரி கிடக்கு சார், அங்கே கருவஞ்சு போய் அனாத மாதிரி கிடக்கு சார் என் பிள்ளை.